ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு சிக்கன் லெக் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து, ஃபஸ்ட்டு 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கறி மசால் பவுட்ரு, அரை இது வந்து ஹாஃப் லைம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் நம்ம எடுத்துக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் லைம் ஊற்றணும். அதில் அதில் தயிர் சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த சோயா சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணும். நல்லா அமுத்தி இதை நீங்க பிசையணும். அப்பதான் நம்ம உள்ள போகும். இப்ப பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நானே. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். ஊறிட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம். இது வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சிக்கன் ஃப்ரையை. அதனால நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான் இது, செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் மூணுங்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஊத்தலாங்க. பாருங்க, இந்த சிக்கனை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே அடியில் போயிடுச்சு, இந்த மசாலா எல்லாம் அடியில் போயிடுச்சு. அதனால அதை எடுத்து அதை அப்படியும் கொஞ்சம் எடுத்து அது மேலே தடவி நல்லா இது பண்ணி வச்சுட்டா அப்போதான் அந்த மசாலா உள்ள போகும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் வந்து சிக்கன் அதில் போட. இப்போ பாருங்க, இந்த சிக்கன் இதில் போட்டாச்சுல. இப்போ இது வந்து நம்ம சிம்லேயே வச்சுருக்கேன். சிம்ல வச்சு வேகினாதான் உள்ளெல்லாம் வேகும், இல்லைன்னா வந்து சரியாக வேகாது. ஹை ஃப்ளேம்ல இருந்தா தீஞ்சிரும், இன்னொன்று வந்து உள்ளேயும் சரியாக வேகாது. அதுக்காக தான் சிம்ல வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்க, ஒரு 3 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போடணும். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். உள்ளெல்லாம் அப்போதான் வேகும், இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் சிம்லேயே வச்சுருக்கணும் நம்ம.
இப்போ பாருங்க சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட ஏற்றிருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட ஏற்றினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ பாருங்க இதை அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொன்றா அப்படியே திருப்பிட்டே விட்டால் தான் நல்ல வேகும். அது நல்லா இப்போ பாருங்க சைடில் கொஞ்சம் வேகணும். அதுக்காக இப்போ சைடில் திருப்பி விட்டுருக்கேன். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹை வச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிரும். அதனால அப்படியே கொஞ்சம் சிம்லேயும் ஹைலேயும் நம்ம மாற்றி மாற்றி வச்சு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ வந்து இதை சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடியாக எடுத்து பிளேட்டில் எடுத்துடலாம். வாங்கப்பா சிக்கன் லெக் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கேன்னு. வாவ், சிக்கன் சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என் கூட வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்க. நான் மறுபடியும் ட்ரைஸ் பண்ணுறேன். இப்படி இருந்தா பாருங்க சிக்கன் நல்லா வந்து பாருங்க. இன்னுமே செம்ம சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிட்டான்னு வைங்களேன். இப்போ வருங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. முட்டாய் நாளையே சாப்பிட்டுருவேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ராகி. தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தொடர்ந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களை வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள், நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் அடுத்த ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மாற்றிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.